ஹாய் குட்டீஸ், தாவரங்கள்ல பூக்கும் தாவரம் பூவாத்தாவரம் ரெண்டு வகை இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுல பூவாத்தாவரங்களை பத்தி இதற்கு முந்தைய காணொலிகள்ல பார்த்துருக்கோம். இப்ப நம்ம பூக்கும் தாவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த பூக்கும் தாவரங்கள்லயும் இரண்டு பிரிவுகள் இருக்கு. ஒரு பிரிவு திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். மற்றொரு பிரிவு மூடிய விதை தாவரம் ஆன்சியோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். ஜிம்னோஸ்பெர்ம்னு சொல்லப்படுற திறந்த விதை தாவரங்கள்ல வாழ்க்கை சுழற்சியில ஸ்போரோஃபைட் கேமிட்டோஃபைட்னு ரெண்டு நிலை காணப்படுது. இதுல இந்த ஸ்போரோஃபைட் ஓங்குத்தன்மை உடையதாகவும் தாவரம் அதோட உடல்ல வேறு தண்டு இலைன்னு வேறுபடுத்தக்கூடிய அமைப்புகளையும் பெற்றதா இருக்கு. இதோட உடல் அமைப்புல சைலம் ஃப்ளோயம்னு கடத்தும் திசுக்கள் காணப்படுது. நீரானது ட்ரக்கீடுகள்னு சொல்லப்படுற குழாய் மூலமாகவும் உணவானது சல்லடை திசுக்கள் மூலமாகவும் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கடத்தப்படுது. ஜிம்னோஸ்பெர்ம்களை நான்கு வகையா வகைப்படுத்த முடியும். முதல் வகையா நம்ம சைக்கட்டேல் சொல்லலாம், உதாரணம் சைக்கஸ்ன்ற தாவரத்தை சொல்ல முடியும். இரண்டாவது வகையில ஜிங்கோ ஏல்ஸ் சொல்லப்படுற ஜிங்கோஃபைலா இருக்கக்கூடிய வகை. மூன்றாவது கோனிதரல்ஸ், அதுக்கு உதாரணமா நம்ம பைனஸ் மரங்களை சொல்லலாம். நான்காவது நீட் டெயில்ஸ், உதாரணமா நீட்டம்ங்கிற தாவரத்தை சொல்லலாம். ஜிம்னோஸ்பெர்ம்ல சைக்கட்டேல்ஸ், ஜிங்கோ ஏல்ஸ், கோனிபெரல்ஸ், நீட் டெயில்ஸ், அப்படி நான்கு வகையான தாவரங்கள் இருக்கு. இதுல சைக்கட்டேல்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இது பாக்குறதுக்கு பனை மரம் மாதிரி வளையாம நேரா வளரக்கூடிய தாவரம், ஆனா சிறிய தாவரம். இதோட இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க நீங்க பாக்குற மாதிரி இறகு வடிவத்துல காணப்படும். இத இறகு வடிவ கூட்டிலைகள்னு சொல்லலாம். இதோட வேர்னு எடுத்துக்கிட்டா ஆணி வேரும் காணப்படுது, பவள வேரும் காணப்படுது. சைக்கட்ரைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஜிங்கோ எல்ஸ் பத்தி பார்க்கலாமா? ஜிங்கோ எல்ஸ்க்கு உதாரணமா ஜிங்கோ பைலோப்பாங்கிற ஒரு தாவரத்தை சொல்லலாம். இதோட இலைகள் விசிறி வடிவத்தில் காணப்படும். இந்த தாவரத்துக்குரிய பண்பு என்னன்னா, இது ஒரு வகையான துர்நாற்றத்தை தரக்கூடிய தாவரமா இருக்கு. அடுத்து கூம்பு மாதிரி வடிவத்தை பெற்றிருக்கக்கூடிய கோனிபரல்ஸ் தாவரத்துக்கு உதாரணமா பைனஸ் சொல்லலாம். இதோட இலைகள் ஊசி போன்ற அமைப்பை பெற்றிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நீட்டெயில்ஸ், உதாரணமா நீட்டம்ன்ற தாவரத்தை சொல்லலாம். இது ஜிம்னோஸ்பெர்ம் வந்தா கூட ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரம் மாதிரி உயர் தாவர பண்புகளை பெற்றிருக்கக்கூடியது. ஜிம்னோஸ்பெர்ம்களின் பொருளாதார முக்கியத்துவம், காகிதம் தயாரிக்கிறதுக்கு ஊசி இலை தாவரங்களோட மரக்கட்டையை பயன்படுத்துறோம். பைனஸ் அகாத்திஸ் மரங்கள் அதற்கான சிறந்த உதாரணங்களா சொல்லலாம். அடுத்ததா பல வகையில நமக்கு பயன்படக்கூடிய டர்பன்டைன் எண்ணெய், அது பைனஸ் தாவரத்திலிருந்து தயாரிக்கிறோம். சில ஜிம்னோஸ்பெர்ம்களோட விதை உணவுப் பொருளா பயன்படுது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணமா பைனஸ் ஜெரால்டியானா அப்படிங்கிற ஒரு விதையை சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான பயன், ஆஸ்துமா நோயை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய எபிட்ரின்ங்கிற மருந்து எபிட்ராங்கிற ஜிம்னோஸ்பெர்ம்லிருந்து தயாரிக்கப்படுது. என்ன குட்டீஸ், பூக்கும் தாவரங்கள்ல திறந்த விதை தாவரம் மூடிய விதை தாவரம் ரெண்டு வகை இருக்குன்னு சொன்னோம். அதுல திறந்த விதை தாவரங்களை பத்தி ஓரளவு பார்த்துட்டோம். அடுத்து மூடிய விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆஞ்சியோஸ்பெர்ம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஆஞ்சியோஸ்பெர்ம், அதுல இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சியோன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஸ்பெர்ம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த ஆஞ்சியோங்கிற வார்த்தைக்கு மூடிய பெட்டிங்கிறது ஒரு பொருள், ஸ்பெர்ம்ங்கிற வார்த்தை விதைன்னு பொருள் தரக்கூடிய வார்த்தை. அதாவது மூடிய விதையைத்தான் நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம்னு சொல்றோம். ஆஞ்சியோஸ்பெர்ம்களை வகைப்படுத்தினா அளவுகளோட அடிப்படையில கத்திரி செடி போன்ற சிறு செடிகளை முதல் பிரிவா சொல்லலாம்.
அடுத்தது புதர்ச்செடிகள். சிறு செடியோட கொஞ்சம் பெருசா இருக்கும் செம்பருத்தி மாதிரியான தாவரங்களை புதர்ச்செடிகளுக்கு உதாரணமா சொல்லலாம். அடுத்து மாமரம், தென்னை மரம் போன்ற மரங்கள், இது மூன்றாவது வகையா சொல்லலாம். உள்ளமைப்புன்னு பார்த்தா நீரையும் மற்ற சத்து பொருட்களையும் கடத்துறதுக்கு கடத்தும் திசுக்கள் சைலம், ஃப்ளோயம் போன்ற திசுக்கள் உள்ள காணப்படுது. இதுல சைலம் திசுக்கள்ல நான்கு வகையான செல்கள் காணப்படுது. சைல குழாய், ட்ரக்கீடு, சைலம் பாரன்கைமா, சைலம் நார், இது நான்குமே சைலம் திசுல காணப்படக்கூடிய செல்கள். அடுத்து ஃப்ளோயம் திசுலையும் இதே மாதிரி நான்கு வகையான செல்கள் இருக்கு. சல்லடை குழாய், துணை செல்கள், ஃப்ளோயம் பாரன்கைமா, ஃப்ளோயம் நார், இது நாலுமே ஃப்ளோயம் திசுல காணப்படக்கூடிய வெவ்வேறு செல்கள். அடுத்து இந்த ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரங்களையும் ரெண்டு வகையா வகைப்படுத்த முடியும். ஒன்னு இருவிதை இலை தாவரம், இரண்டாவது ஒருவிதை இலை தாவரம். இந்த இருவிதை இலை மற்றும் ஒருவிதை இலை தாவரங்களை பத்தி கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சுக்கலாமா? இந்த அவரை, மாவிதை, இதெல்லாம் விதையை பார்த்தீங்கனாலே ரெண்டு சமமான பிரிவா பிரிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருவிதை இலை தாவரத்துக்கு உதாரணமா சொல்லலாம். இந்த இருவிதை இலை தாவரங்களோட வேர்கள் எல்லாமே ஆணிவேர் தொகுப்பா தான் இருக்கும். இருவிதை இலை தாவரங்களோட இலைய பார்த்தீங்கன்னா ஒரு வலைப்பின்னல் மாதிரியான நரம்பு அமைப்பை பெற்றிருக்கும். இருவிதை இலை தாவரங்களோட மலர்கள்ல மொத்தமா நான்கு அல்லது ஐந்து அங்கங்கள் காணப்படுது. இந்த இருவிதை இலை தாவரங்கள்ல நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை பூச்சிகள் மூலமா அதிக அளவுல நடைபெறுது. இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்த இருவிதை இலை தாவரங்களோட பண்புகள். விதை இரண்டு விதைகளை பெற்றிருக்கும், வேர் ஆணிவேர் தொகுப்பு தான் இருக்கும், இலையானது வலைப்பின்னல் நரம்பமைப்பை பெற்றிருக்கும், மலர்கள்ல நான்கு அல்லது ஐந்து அங்கங்கள் காணப்படும், பூச்சிகள் மூலமா மகரந்த சேர்க்கை நடைபெறுது. என்ன குட்டீஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ல இருவிதை இலை தாவரங்களை பத்தி ஓரளவு பார்த்தோம். அடுத்தது ஒருவிதை இலை தாவரங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஒருவிதை இலை தாவரத்துக்கு உதாரணமா தென்னை மரத்தை சொல்லலாம். அதோட விதைகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விதைகளை தான் பெற்றிருக்கும். நெல், கரும்பு எல்லாம் கூட ஒரு விதை இலை தாவரத்துக்கான வெவ்வேறு உதாரணங்கள் தான். இதோட வேர் பார்த்தீங்கன்னா அங்க நீங்க பாக்குற மாதிரியான சல்லிவேர் தொகுப்பு தான் காணப்படுது. அடுத்தது இலை, இலை நரம்புகள் ஒன்னுக்கு ஒன்னு இணையா இருக்கிறத வாழை மாதிரியான தாவரங்கள்ல நம்ம ஈஸியா பார்க்கலாம். அதாவது இணைப்போக்கு நரம்பு அமைப்பு தான் ஒரு விதை இலை தாவரத்துல காணப்படுது. இதோட மலர்கள் மொத்தமாவே மூன்று அங்கங்களை தான் பெற்றிருக்கு. அடுத்து ஒரு விதை இலை தாவரங்கள் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை, இதுல மகரந்த சேர்க்கை காற்றின் மூலமா நடைபெறுது. இவையெல்லாம் தான் பூக்கும் தாவரங்களை பற்றி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள்.